Hi viewers, welcome to Insta Follow Tamil. எங்க சேனலுக்கு நியூ யூசரா இருந்தீங்கன்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கு எங்க சேனல் கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்றது தான் பார்க்க போறோம். இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காவா வாங்கிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. காம்பு வச்சும் கட் பண்ணலாம், காம்பு இல்லைனாலும் ஓகே தான். இதுக்கு ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் வரைக்கும் சாப்பிடலாம். நீங்கள் வந்து கத்திரிக்காய் நிறைய சாப்பிடுவாங்கன்னா நிறைய போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு மூடி மீடியம் சைஸ் மூடி தேங்காய் பூ எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நீங்கள் தேங்காவை. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். நாங்கள் இது கலந்து வச்சுருக்கிறதுனால 3 ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் கலந்தது போட்டிருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் அது குழம்புக்கு நார்மலாக புளி குழம்புக்கு எவ்வளோ டேஸ்ட் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்குமானா அப்புறம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புல. இப்போ இது மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ இது 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு இது, அதுக்கப்புறம் பத்திரம்னா கூட நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க, அப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கத்தி எடுத்துக்கோங்க, அதை வச்சு தான் அப்ளை பண்ண போகிறோம். கத்தியோ ஒரு ஸ்பூனும் எடுத்துக்கிட்டு கத்தி ஈஸியாக இருக்கும். இப்போ அதை எடுத்து இந்த மாதிரி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய்க்கு நடுவில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய்க்கும் அப்ளை பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை, அதில் வச்சுக்கோங்க. இது நல்லெண்ணெயும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலும் வச்சுக்கலாம். இப்போ எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அதிலே எடுத்துக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லே வச்சு வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்குனிங்கன்னா சிம்மிலே வச்சு இந்த மாதிரி நல்லா வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு பாதி அந்த ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிவிட்டு பாக்கி இருக்க தேங்காவை இதில் ஒரு கோழி லெமன் அளவுக்கு புளி எடுத்து அதில் கரைச்சி அந்த அதையும் சேர்த்து இதில் கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக வர மாதிரி கரைச்சிக்கோங்க. புளி ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த இது எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் வைக்கும்போது சுண்டும். ஸோ இதில் கரைச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காவை தனியாக பிளேட்டில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதே எண்ணெய் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வடகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கறி வடகம் அப்படி இல்லைன்னா வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த வடகம் பொரிஞ்சதும் கூட ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக, பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூட கருவேப்பிலை 2 கொத்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இது கூட அந்த வதக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை சேர்த்து அதுவும் நல்லா இது கூட வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் இதையும் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட வதக்கிட்டு இது கூட 2 மினிட்ஸ் வதங்கினதும் அந்த கரைச்சி வச்சுருக்க குழம்பு எடுத்து இது கூட ஊற்றிடுங்க. நீங்கள் இப்போ கூட இதில் மிளகாத்தூள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்திரம்னா கூட எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஊற்றிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை மூடி வச்சுடுங்க. கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சோன்னே வேணால் மீடியம் ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க.
சூப்பர் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.